ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நாம் இந்த பதிவில் கண்ணப்ப நாயனாரோட வரலாற்றை பார்க்க போகிறோம். காப்பதோர் வில்லும் அம்பும், கையதோர் இறைச்சி பாரன், தோற்ற பெருஞ்செருப்பு தொட்டு தூயவாய் கலசம் ஆட்டி தீப்பெரும் கண்கள் செய்ய குருதிநீர் ஒழுக தன்கண் கோப்பதும் பற்றி கொண்டார் குறுக்கை வீரட்ட நாரே. இறைவனுக்கே கண்ணை தானமாக கொடுத்த ஈடு இணையில்லாத அடியாரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொத்தப்பி நாடு இது இன்னைக்கு ஆந்திர மாநிலம் நெல்லூருக்கு பக்கத்தில் இருக்கு. முதல்ல இந்த நாட்டை பற்றி பார்க்கலாம். இது ஒரு வளமை பொருந்திய நாடு. அழகான நீர்நிலைகள், அழகான குளங்கள், பூந்தோட்டங்கள்னு இந்த நாடே ரொம்ப செழுமையான நாடாக இருந்தது. இதில் கண்ணப்ப நாயனாரோட ஊர் உடுப்பூர். இங்கே குன்றவர்கள்ன்ற இன மக்கள் இருந்துட்டு வந்தாங்க. இந்த காட்டில் இருக்கிற வேடர்களுக்கு எல்லாம் தலைவனாக இருந்தவர் தான் நாகன். இந்த அடர்ந்த வனப்பிரதேசத்து மக்கள் நாகன்கிட்ட ரொம்ப அன்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க. ஏன்னா நாகன் வேட்டையாடுறதுல ரொம்பவும் கெட்டிக்காரர். எவ்வளவு பயங்கரமான காட்டு மிருகங்களையும் அனாவசியமாக வேட்டையாடுவார். அங்கே இருக்கிற மக்கள் காட்டு விலங்குகளால் தங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னா நேராக நாகன்கிட்ட தான் ஓடி வருவாங்க. அப்படி ஒரு வேட்டைக்காரர் இவர். இவரோட மனைவி பெயர் தத்தை. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பேரு இல்லை. தான் குளம் விளங்க ஒரு பிள்ளை இல்லையேன்னு அவங்க ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அதனால் அவங்க குலதெய்வமான முருகப்பெருமான்கிட்ட தன் குறையை நிவர்த்தி பண்ணணும்னு வேண்டிக்கிட்டாங்க. பிறகு முருகப்பெருமானோட அருளால் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. நாகன் குழந்தையை எடுத்து பார்த்தார். குழந்தை தின்னு இருந்ததாம். குழந்தைக்கு தின்னன்னு பெயர் வச்சிட்டார். இந்த இடத்துல சேக்கிழார் தின்னனை பற்றி சொல்லும்போது, கரிய கதிர் ஒளியை விரித்து வீசும் அழகான மேனியுடைய அந்த குழந்தையும் பெரிய புலிக்குட்டியினைப் போல் மிக்கு ஓங்கி வேடரால் மட்டுமன்றி உலகமெல்லாம் அளப்பதற்கரிய பெருமையுடன் கூடிய குறிகள் பலவும் கொண்டு எதிர்கால பெருமையை எடுத்துச் சொல்லக்கூடிய தன்மையுடையதாக விளங்கியது. பிற்காலத்தில் அந்த குழந்தை எப்படி விளங்கப் போகுதுன்னு அந்த குழந்தை பிறந்தவுடனே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு சேக்கிழார். அதுக்கு ஏற்ற மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர் முதற்கொண்டு பட்டினத்தார் வரை கண்ணப்பரை பற்றி பாடாதவங்களே கிடையாது. சரி, இப்போ கதைக்கு வருவோம். ரொம்ப காலம் கழித்து பிறந்த குழந்தை, அதனால் அவங்க எல்லோரும் அந்த குழந்தைய கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டாங்க. தின்னனார் வளர்ந்து பெரியவரானார். அப்படியே அவங்க வேடவர் குலத்துக்குரிய வாள் பயிற்சியையும் நல்லாவே கற்றுக்கிட்டார். அப்படியே அவங்க வேடவர் குலத்துக்குரிய வில் பயிற்சியையும் வாள் பயிற்சியையும் நல்லாவே கற்றுக்கிட்டார். குறிப்பாத்து அம்பு விடுறதுல தின்னனாரை மிஞ்ச யாருமே இல்லை. அவரோட வேகம் அவங்க அப்பாவை விட ஒரு படி அதிகமாக இருந்தது. அங்க இருந்த விலங்குகளை விரட்டி விரட்டி வேட்டையாடுவார். இதையெல்லாம் பார்த்த நாகனுக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னோட குலப்பெருமையை தின்னன் விளங்க வைப்பான்ற நம்பிக்கையில ரொம்பவும் சந்தோஷப்பட்டார். இப்படியே கொஞ்ச நாள் போனது. நாகனால் முன்ன மாதிரி ஓடியாடி வேட்டைக்கு போக முடியல. அதனால தன்னோட மகன்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்க நினைச்சார். ஒரு நாள் பக்கத்து காட்டில் இருந்து வேடுவர் மக்கள் சிலர் நாகனை பார்க்க வந்தாங்க. வந்தவங்க அவருக்கு கொடுக்க காணிக்கையும் கொண்டு வந்தாங்க. நாகனும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டார். இப்ப கொஞ்ச காலமா நீங்க வேட்டைக்கு வராததுனால காட்டு மிருகங்களோட அட்டகாசம் அதிகமாயிடுச்சு. அது பயிரையெல்லாம் நாசம் பண்றதுனால எங்களால அங்க வாழ முடியல. அதையெல்லாம் அழிச்சு நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு தரணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு நாகன், முன்ன மாதிரி என்னால் வேட்டையாட முடியறதில்ல. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் மகன் தின்னன் இருக்கான், நான் அவனை அனுப்புறேன்னு சொன்னார். அவனால் கண்டிப்பாக உங்கள் கஷ்டத்தை போக்க முடியும்னு சொன்னார். உடனே சுற்றி இருந்த மக்களும் நாகனோட அந்த முடிவை ஆதரிக்கவும் நாகனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
உடனே தன் மகனை வேடர் குலத்துக்கு தலைவனாக்கவும் கன்னிவேட்டைக்கு புறப்படவும் குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணவும் ஏற்பாடு செய்தார். குலதெய்வத்துக்கு கோலாகலமா பூஜை நடந்தது. திண்ணனை வேடர் குலத்துக்கு தலைவனாக்கினார் நாகன். மறுநாள் காலையிலேயே கன்னிவேட்டைக்கு தயாரானார் திண்ணன். அவரோட துணைக்கு நாணன் காடன்னு ரெண்டு வேட்டைக்காரர்களை நியமித்தார் நாகன். வேட்டைக்கு தேவையான வில், ஈட்டி, அம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் ஆசையா வளர்த்த வேட்டை நாயையும் கூட்டிக்கிட்டு நாணன் காடனோட வேட்டைக்கு புறப்பட்டார் திண்ணன். கொஞ்ச நேரம் பயணம் பண்ணி அவங்க பக்கத்து காட்டுக்கு போனதும் முதல்ல தாரை தப்பட்டைகளை அடிச்சு அங்க இருக்க மிருகங்களை பயமுறுத்துனாங்க. அந்த தப்பட்டை சத்தத்தை கேட்ட மிருகங்களும் நாலாபுறமும் பயந்து ஓடுச்சு. பிறகு திண்ணன் அதையெல்லாம் துரத்தி துரத்தி வேட்டையாடினார். இந்த வேட்டையாடுறதுலையும் சில விதிகளும் கட்டுப்பாடும் இருக்கு. அதாவது கர்ப்பமா இருக்கிற பிராணிகள் அப்புறம் குட்டிகளோடு இருக்கிற பிராணிகளையெல்லாம் வேட்டையாடக்கூடாதுன்னு வேடர்கள் தங்களுக்குள்ள ஒரு நியதி வச்சிருக்காங்க. இந்த நியதிக்கெல்லாம் கட்டுப்பட்டு திண்ணனார் வேட்டையாடிட்டு இருந்தார். வயல்வெளியெல்லாம் நாசம் பண்ண மிருகங்களை ஓரளவுக்கு வேட்டையாடி முடிச்சாச்சு. அப்பதான் திண்ணன் முன்னாடி ஒரு காட்டுப்பன்றி குறுக்க வந்தது. அதை பார்த்த திண்ணனார் பன்றியை குறிவைச்சார். பன்றி அவர் குறிக்கு அகப்படல. எல்லாம் இறைவனோட திருவிளையாடல். திண்ணனுக்கு அந்த பன்றியை விட்டுவிட மனசு இல்லை. அதை துரத்திக்கிட்டே போனார். நாணனும் காடனும் அவர் பின்னாலேயே போனாங்க. பன்றி அவருக்கு அவ்வளவு சுலபமா அகப்படல. அவரை காட்டுக்கு வெளியே ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. திண்ணனும் பன்றியை விட்ட பாடில்லை. அப்படியே ஒரு மலை அடிவாரத்துல போய் நின்ன பன்றி அந்த மலை மேல ஏற முடியாம களைச்சி போய் அப்படியே நின்னுடுச்சு. திண்ணன் அதை தன் வாளால் வேட்டையாடி கொன்றார். இதை பார்த்த நாணனுக்கும் காடனுக்கும் ரொம்ப ஆச்சரியம். உச்சி வேளை காலையிலிருந்து வேட்டையாடினதுனால அவங்க மூணு பேரும் ரொம்ப களைச்சி போய் இருந்தாங்க. பக்கத்துல பொன்முகலி ஆறு ஓடுது. அந்த கரையோரம் போய் நாம இந்த பன்றியை சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு நாணன் சொன்னார். சரின்னு மூணு பேரும் அந்த ஆத்தை நோக்கி போனாங்க. ஆத்துக்கிட்ட போனதும் ஆத்தோட மறுக்கரையில இருந்த குன்றை பார்த்ததும் திண்ணனாருக்கு விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம். இதுநாள் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அவர் வாழ்க்கையில அனுபவிச்சதே இல்லை. அப்படி ஒரு ஆனந்தம் அவருக்கு. உடனே நாணனை கூப்பிட்டார். நானா, இது என்ன மலை அப்படின்னு கேட்டார். நாணனும், ஓ இதுவா, இதுதான் காலத்தி மலை, இங்கதான் குடுமித்தேவர் சாமி இருக்கிறார்னு நாணன் சொன்னார். நானா, இந்த மலைய பார்த்ததுல இருந்து என் மனசெல்லாம் ஏதோ பண்ணுது, வா நாம போய் அந்த குடுமி சாமிய பார்த்துட்டு வரலாம்னு கூப்பிட்டார். நாணனும், ஓ தாராளமா போகலாம் வான்னு சொல்லவும் காடனை பன்றியை சுட்டு வைக்க சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆத்து தாண்டி மலை மேல ஏறினாங்க. சுவாமி தன்னோட பக்தனை வரவேற்க நினைச்சார். அப்போ வானத்துல தேவ தந்துமிகளோட முழக்கம் கேட்டதாம். ஆனா அது என்ன சத்தம்னு திண்ணனுக்கு புரியல. அது என்ன சத்தம்னு நாணன் கிட்ட கேட்கவும் நாணன் அது வண்டுகளோட ரீங்கார சத்தம்னு சொன்னார். இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே மலை உச்சிக்கு போனாங்க. அங்க ஒரு மரத்தடியில சிவபெருமான் லிங்க ரூபத்துல காட்சி கொடுத்துட்டு இருந்தாரு. அதை பார்த்த மாத்திரத்துல திண்ணனாரோட கண்ணில் இருந்து தார தாரையா தண்ணி. மனசெல்லாம் பக்தி நிறைஞ்சது. ஓடி வந்து சுவாமியை கட்டி தழுவுகிட்டார். அந்த நொடி பொழுதுல திண்ணனாரோட பந்த பாசமெல்லாம் அறுந்து போச்சு. அவரோட நினப்புல சுவாமி மட்டும்தான் இருந்தார். ஓடி போய் சுவாமியை கட்டி தழுவுகிட்டார். எழுந்து நின்று சுவாமியையே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் சுத்தி நாலா பக்கமும் பார்த்தார். அப்படி பார்த்தவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவ்வளோ பெரிய மலை மேலே நீங்கள் எப்படி தனியாக இருக்கீங்கன்னு சுவாமியை பார்த்து நெஞ்ச முருக கேட்டார். இதை பார்த்த நாணன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். என்ன இவன் பித்து பிடிச்ச மாதிரி பேசுறான்னு யோசிச்சார். திண்ணனார்
சுவாமிய சுத்தி சுத்தி வந்தாரு. அப்போ பெருமானோட தலையில கொஞ்சம் வில்வ இலைகள் இருந்துச்சு. அதோட காலையில அபிஷேகம் பண்ணின தண்ணி பக்கத்துல கொஞ்சம் தேங்கி இருந்தது. உடனே தின்னனார் நானனை பார்த்து, நானா இதெல்லாம் என்னன்னு கேட்டார். அதுக்கு நானன், உங்க அப்பாவோட நான் ஒரு முறை இங்க வந்திருக்கேன். அப்ப ஒரு ஐயர் வந்து இந்த குடுமித்தேவருக்கு தண்ணி ஊத்தி என்னமோ வார்த்தையெல்லாம் சொல்லி பூஜை பண்ணுவார். இந்த சாப்பாட்டை இங்க வச்சு கும்பிட்டுட்டு போயிடுவார். ஒருவேளை அவர் பண்ண பூஜையாதான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு நானன் சொன்னார். உடனே தின்னனுக்கு சந்தோஷம். ஏன்னா இப்ப சுவாமிக்கு என்ன பிடிக்கும், என்ன பண்ணலாம்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. சாமி, பசிக்குதா உங்களுக்கு? இருங்க, இதோ வந்துடுறேன். பத்திரமா இருங்க, நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு நானனை கூட்டிட்டு ஒரே ஓட்டமா மலை அடிவாரத்துக்கு ஓடினார். கீழே காடன் மாமிசத்தை பக்குவமா சுட்டு வச்சு இவங்களுக்காக காத்திருந்தான். கீழே வந்த தின்னனார முதல்ல சாப்பிட சொன்னார் நானன். தின்னனார் எதுவும் பேசல, சுட்டு வச்சிருந்த இறைச்சிய ஒரு தொன்னையில போட்டு எடுத்துக்கிட்டார். அதை நல்லா மென்னு பார்த்து நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கிற இறைச்சியை எடுத்து தனியா வச்சுக்கிட்டார். கொஞ்சம் காட்டுப்பூக்களை பறிச்சு கொண்டையில வச்சுக்கிட்டார். நானனும் காடனும் திரும்பவும் தின்னனார சாப்பிட சொன்னாங்க. ஆனா அவர் எதையுமே காதல வாங்கல. அவங்க ரெண்டு பேருக்கும் அவர் என்ன செய்யறாருனே புரியல. அப்புறம் நானன் காடன் கிட்ட நடந்ததையெல்லாம் சொன்னார். சரின்னு ரெண்டு பேரும் தின்னனார்கிட்ட போய், வாங்க நாம திரும்ப கிளம்ப வேணாமா, நம்மளை காணோம்னு எல்லோரும் தேடுவாங்கன்னு கூப்பிடவும், நான் வரல, நான் வந்தா யார் குடுமித்தேவரை பார்த்துக்குவாங்க, நீங்க வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு அவர் நேரா பொன்முகலி ஆத்துக்கு போய் வாய் நிறைய தண்ணி நிரப்பிக்கிட்டு நேரா குடுமித்தேவரை பார்க்க போயிட்டார். நானனுக்கும் காடனுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. நேரா அவங்க அப்பா கிட்ட போய் விஷயத்த சொல்லிடலாம்னு கிளம்பிட்டாங்க. தின்னனார் மலைக்கு ஓட்டமும் நடையுமா ஓடினார். நேரா சிவலிங்கத்துக்கிட்ட போனார். சுவாமி மேல இருந்த வில்வத்தை தன்னோட செருப்பு காலல ஒரு தள்ளு தள்ளினார். தன்னோட வாயில இருந்த தண்ணிய சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணினார். தான் தலையில இருந்த காட்டுப்பூவையெல்லாம் எடுத்து சுவாமி மேல வச்சார். தான் கொண்டு வந்த மாமிசத்தை சுவாமிக்கு வச்சு சுத்தி இருந்த சருகு குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணார். அதுக்குள்ள பொழுது சாஞ்சு ராத்திரி ஆயிடுச்சு. தின்னனார் அங்கேயே தங்க முடிவு பண்ணிட்டார். சாமி, கவலைப்படாதீங்க, இந்த வனாந்திரத்துல உங்களை தனியா விட்டுட்டு நான் போக மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சாமிக்கு ஆறுதல் சொன்னாரு. ராத்திரி முழுக்க சாமிக்கு காவல் இருந்தார். பொழுது விடிஞ்சதும் அன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, மறுபடியும் வேட்டைக்கு புறப்பட்டாரு. கீழே காட்டுக்கு போய் வேட்டையாடி மாமிசத்தை நெருப்புல வாட்டிக்கிட்டு இருந்தார். இதுக்குள்ள வழக்கமா வர சிவகோச்சாரியார் சாமிக்கு அபிஷேகம் செய்ய வந்தாரு. அங்க இருந்த மாமிச துண்டுகளை பார்த்து அவருக்கு ஒரே அதிர்ச்சி. சர்வேஸ்வரா, இது என்னப்பா கோலம், இப்படி இந்த இடத்த அசுத்தம் பண்ணது யாருன்னு கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டார். அப்புறம் அவர் அந்த இடத்த சுத்தம் பண்ணி வழக்கம் போல அவர் செய்யற பூஜையெல்லாம் பண்ணிட்டு கிளம்பினார். இப்ப தின்னனார் வழக்கம் போல தண்ணி மாமிசம் பூ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மேல வந்தார். சாமி மேல இருந்த வில்லம் எல்லாத்தையும் செருப்பு காலால ஒரு தள்ளு தள்ளினார். அவரோட பூஜையை அவர் பண்ணார். மறுபடியும் ராத்திரி சாமிக்கு காவல். இப்படியே போய்கிட்டு இருந்தது. இதுக்கு நடுவுல நானனும் காடனும் போய் தின்னனாரோட அப்பா கிட்ட விவரத்தை சொன்னாங்க. அவரும் பதறி போய் தன் மகனை கூப்பிட வந்தார். ஆனா தின்னனார் குடுமித்தேவரை விட்டு வர்றதா இல்ல. வந்தவங்க அவரை எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாங்க, ஆனா அவர் வர்றதா இல்ல. பிறகு அவங்க சோர்ந்து போய் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் சுவாமிக்கு காவல். இப்படியே ஒரு நாலஞ்சு நாள் போச்சு. மறுநாள் காலையில சிவகோச்சாரியார் வழக்கம் போல பூஜை பண்ண வந்தார்.
உன்னை இவ்வளவு அசுத்தம் செய்யறது யாருன்னு ரொம்ப ஆதங்கப்பட்டார். அங்க இருந்த மாமிச துண்டுகளை பார்த்து ரொம்பவும் கோவப்பட்டார். அன்னைக்கு ராத்திரி சிவகோச்சாரியார் கனவுல சிவபெருமான் தோன்றினார். அன்பனே, யாரோ ஒரு வேடன் என அவனை அலட்சியமாக நினைக்காதே. என்னிடம் அவன் கொண்டுள்ள அன்பை நீ நேரில் கண்டால்தான் உணர முடியும். அவன் வாயிலே உறிஞ்சி வந்து என் தலையிலே உமிழ்கிறானே பொன்முகலியாற்று நீர், அது எனக்கு எவ்வாறு இருக்கிறது தெரியுமா? வேத மந்திரங்களை உச்சரித்து எனக்கு அபிஷேகம் செய்வதற்கு மேலாக மனதுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. கையிலே எடுத்து வர முடியாது, தலையிலே சுருகிக் கொண்டு வரும் காட்டு மலர்கள் இரத்தின மாலைகளுக்கு மேலானதாகும். எனக்கு அவன் படைப்பதோ இறைச்சி, அவன் தான் உண்ணுவதையே மனப்பூர்வமாக எனக்கு படைக்கிறான். மாமிசத்தை தீயிலே வாட்டி பக்குவமாக இருக்கிறதா என வாயிலே போட்டு சுவைத்து பார்த்து எடுத்து வருகிறான். எனக்காக செய்யப்படும் எத்தனையோ யாகங்களை விட இது உன்னதமாக இருக்கிறது. நான் வேறு அவன் வேறு என்ற பேதமின்றி அவன் என்னையும் தானாகவே பாவிக்கிறான். காட்டு விலங்குகளால் எனக்கு இரவு வேளைகளில் தீங்கு நேரிடுமோ என்று கண் உறங்காது விழித்திருக்கிறான். அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வேதியர்கள் ஓதும் வேதங்களைப் போல எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. நாளை உன் வழிபாட்டுக்கு பிறகு ஒளிந்திருந்து கவனித்தாயானால் அவன் என்னிடம் கொண்டிருக்கும் அன்பின் ஆழத்தை உணர்வாய் என்று சொல்லி மறைந்தார். பொழுது விடிஞ்சது. சிவகோச்சாரியாருக்கு இருப்பு கொள்ளல. பெருமானோட அன்புக்கு பாத்திரமான அந்த வேடனை பார்க்க ஆவலா கிளம்பினார். வழக்கமான பூஜையெல்லாம் முடிச்சிட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டார். வழக்கம் போல தின்னனார் வந்தார். சுவாமி மேல இருந்த வில்வத்தை எடுக்க போனார். சுவாமிய பார்த்ததும் பதறி போனார். சுவாமியோட வலது கண்ணுல இருந்து ரத்தம் வடிஞ்சுகிட்டு இருந்தது. அவ்வளோதான், வாயிலிருந்த தண்ணி கீழே வழிஞ்சது. கையில் இருந்த வில்லும் இறைச்சியும் கீழே சிதறிடுச்சு. ஐயா சாமி, இது என்ன கோலம்? யார் உன்னை இப்படி பண்ணது? ஐயோ, கண்ணில் இருந்து ரத்தம் வடியுதே, நான் என்ன பண்ணுவேன்னு போய் நாலாபுறமும் பார்த்தார். சுத்தி ஒருத்தரையும் காணல. நான் எப்படி இந்த ரத்தத்தை நிறுத்துவேன்? கையால ரத்தத்தை துடிச்சாரு, ரத்தம் நிக்கல. ஓடி போய் பச்சிலிய பறிச்சிட்டு வந்து கண்ணில் விட்டாரு. அப்புறமும் ரத்தம் நிக்கல. தவியா தவிச்சாரு, கண்ணீர் விட்டு கதர்னார். அப்பதான் அவங்க அப்பா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. ஊனுக்கு ஊன் கொடுத்தா சரியாகும்னு ஒரு முறை அவங்க அப்பா சொல்லி கேட்டிருக்கார். அந்த நொடி அவருக்கு ஒரே சந்தோஷம். ஒரு நிமிஷம் கூட அவர் யோசிக்கல. கீழே இருந்த அம்பை எடுத்து தன்னோட வலது கண்ணை பேத்து எடுத்து சுவாமியோட வலது கண்ணுல அப்பினார். அவ்வளோதான், அந்த நொடியே வந்த ரத்தம் நின்னுடுச்சு. தின்னனாருக்கு சந்தோஷம் தாங்கல. சந்தோஷத்துல துள்ளி குதிச்சார், அழுது புரண்டாரு. ஆனா அது கொஞ்ச நேரம்தான். மறுபடியும் சுவாமியோட இடது கண்லேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. ஆனா இந்த முறை அவரு முன்ன போல கவலைப்படல. ஏன்னா இப்பதான் அதுக்கு என்ன மருந்துன்னு தெரிஞ்சிடுச்சே. உடனே தன்னோட இடது கண்ணை தோண்ட அம்ப கையில எடுத்தாரு. இதுக்கு மேலையும் பக்தனை சோதிக்க சுவாமிக்கு மனசு வரல. நில்லு கண்ணப்பான்ற அசரீரியோட சுவாமி சாமியோட கை போய் கண்ணப்பரை தடுத்தது. தின்னனார் திடுக்கிட்டு பார்த்தாரு. அங்கே விடையொரு பாகனாக சிவபெருமான் தின்னனாருக்கு காட்சி கொடுத்தாரு. தின்னா, உன் கண்ணை எனக்கு இந்து கண்ணப்பனாகி விட்டாய். உன் பக்தியை எடுத்து காட்டவே என் கண்களில் உதிரம் வழியச் செய்தேன். நீ என்றும் என் வலப்பக்கம் இருந்து வருவாயாக என்று அழைத்தார். தின்னனாருக்கு கிடைச்ச இந்த பாக்கியத்தை பார்த்து தேவர்கள் வானத்துல இருந்து பூக்களை தூவி போற்றினாங்க. பெருமானை தரிசனம் பண்ண கண்ணப்பர் அவரோட ஜோதியில கலந்தார். இதையெல்லாம் பார்த்த சிவகோச்சாரியார் மெய்சிலிர்த்து போனார். கண்ணப்ப நாயனார் பத்தி பாடாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். திருஞான சம்பந்தர் முதல் பட்டினத்தார் வரை கண்ணப்பரை பத்தி பாடாதவங்களே இல்லை. திருஞான சம்பந்தர் தேவாரம் கண்ணப்பரை பற்றி. காணலை கும்மவன் கண்ணிடன் தப்பணியில் வானலை குந்தவத் தேவுவை தானிடன்
தானலை தொள்ளமூர் தாமரை தண்டுரை தேனலைக்கும் வயல் தென்குடி திட்டையே. திருநாவுக்கரசர் தேவாரம். காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சி பாரன் தோர்பெருஞ்செருப்பு தொட்டு தூயவாய் கலசம் ஆட்டி தீப்பெரும் கண்கள் செய்ய குருதிநீர் ஒழுகத் தன்கண் கோப்பதும் பற்றி கொண்டார் குறுக்கை வீரட்டனாரே. சுந்தரர் தேவாரம். கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கு அடியே. திருவாசகம். கண்ணப்பன் உப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப் பனித்தென்னை வாவென்ற வான்கருணை சுண்ணப் பொன் ஈசர்க்கே சென்றுதாய் கோத்தூம்பி. வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன் தொண்டு செய்ய நாளாரிற் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன் நானின்றி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பனுக்கே. இதெல்லாம் கண்ணப்பரை பத்தி தேவார திருவாசக பாடல்கள். கண்ணப்பரோட வரலாறுலேருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்ன? அவர் லிங்கத்தை பார்க்கிறார், அது அவரை ஈர்த்துச்சு, அவர் அதை கும்பிட்டார், அவ்வளோதான். அவருக்கு சுவாமியோட பேர், அது எப்படி அங்கே வந்தது, அவரை எப்படி கும்பிடணும், அவருக்கு என்ன பிடிக்கும், இப்படி எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணுவாரோ என்ன சாப்பிடுவாரோ அதையே தான் அவர் கடவுளுக்கும் செஞ்சார். சொல்லப்போனா அவர் சிவலிங்கத்தை கடவுளா பார்க்கல, அந்த லிங்கத்துக்கு எல்லாமே தான் தான்னு நினைச்சார், அதை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டார். இந்த ஒரு பண்பு தான் அவரை இறைவனோட தன்னை இணைய வச்சது. ஒரு கண்ணை நோண்டி எடுத்தா கூட இன்னொரு கண்ணை நோண்ட நாம யோசிப்போம், ஆனா அவர் தன்னை பத்தி யோசிக்கவே இல்லை. இப்படி ஒரு ஈடு இணையில்லாத பக்தியை நம்மளால செலுத்த முடியுமான்னு தெரியாது. அதனால தான் சைவத்தின் மகானான மாணிக்க வாசகர் கண்ணப்பரின் பெருமையை இப்படி சொல்றார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப் பனித்தென்னை வாவென்ற வான்கருணை சுண்ணப் பொன் ஈசர்க்கே சென்றுதாய் கோத்தூம்பி. இவ்வளோ மேன்மை பொருந்திய கண்ணப்பரோட வரலாற நாமளும் போற்றி புகழ்வோம். இவரோட அவதாரத்தலம் உடுப்பூர், முக்தி தலம் திருக்காலத்தி. இவரோட குரு பூஜை நாள் தை மாதம் மிருக சிறுஷ நட்சத்திரத்தன்னைக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.